வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜாவா எடிட்டரை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம எப்படி ஜாவா ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே வந்து ஒரு ஜாவா எடிட்டர் பயன்படுத்துவாங்க. அந்த ஜாவா எடிட்டர் வழியாக தான் அவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஜாவா எடிட்டர் டவுன்லோட் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய ஜாவா எடிட்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ், இன்டெலிஜே, எஃப்டிஎஸ், அப்புறம் நெட்பீன்ஸ். நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து எக்லிப்ஸ் தான் காமிக்க போகிறேன். இந்த இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது. இந்த ஜாவா எடிட்டர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜாவா ஐடின்னு வாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு. என்ன சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா, இந்த எடிட்டர் வச்சு நீங்கள் நிறைய வேலையை வந்து ஈஸியாக முடிக்கலாம். நீங்கள் கமாண்ட் லைனில் பண்ணுற வேலையை ரொம்ப ஈஸியாகவே இங்கே முடிக்கலாம். ஒரு ஜாவா கிளாஸ் நீங்கள் உருவாக்கணும்னா நீங்கள் வந்து டைப் பண்ண அவசியம் இல்லை, அதுவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நேம் மட்டும் சொன்னால் போதும், அதுவே பண்ணி கொடுத்துரும். மெயின் மெத்தட் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ண அவசியம் இல்லை, ஒரு கமாண்ட் தான் டக்குன்னு மெயின் மெத்தட் வந்துடும். அது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது இல்லை பண்ணுறதுக்கு. இந்த அதனால தான் இது வந்து ஐடின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நீங்கள் உன்னை டெவலப் பண்ணுறதுக்கு, உங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும், ஓகே. அதனால தான் இதுக்கு பேர் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பார்ப்போம், ஓகே. எக்லிப்ஸை டவுன்லோட் எக்லிப்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் வந்துடும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடும் இங்கே. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறது இல்லை, இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பேக்கேஜ் போங்க. டவுன்லோட் பேக்கேஜில் போயிட்டு இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே மோட் டவுன்லோட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து அது மோட் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா 2026 இருக்குது பாருங்கள். இங்கே 2026 இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன் இதை நான் கிளிக் பண்ண சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டவுன்லோடு ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு டவுன்லோடுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குதுன்னா ஜாவா 11 எதிர்பார்க்குது, ஜாவா 11. அதனால தான் சொல்கிறேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்கள் மிஷினில் ஜாவா 8 இருந்ததுன்னா, ஜாவா 11 இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் இயர் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இவ்வளோ நாள் நான் பண்ண ப்ரோக்ராமுக்கும் ஜாவா 8 ஜாவா 11க்கும் வித்தியாசம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா. ரெண்டு வெர்ஷன்லேயுமே நம்ம பண்ண ப்ரோக்ராம்லாம் ஒர்க் ஆகும், ஓகே. பட் இந்த எக்லிப்ஸை நீங்கள் பயன்படுத்தணும்னா, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்லிப்ஸை பயன்படுத்தணும்னா நீங்கள் ஜாவா வெர்ஷன் 11 தேவை. இப்போ என்னுடைய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஜாவா 8 தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஜாவா 8 தான் ட்ரெண்டிங்கில் இருக்கின்றதுனால எல்லாம் ஜாவா 8 தான் பயன்படுத்துகிறாங்க, ஓகே. அந்த வெர்ஷன் இஸ் பட் டசன்ட் மேட்டர். இப்போ எக்லிப்ஸ் தான், எக்லிப்ஸ் வெர்ஷன் பயன்படுத்துறது தான் மேட்டர்ஸ், ஓகேங்களா. ஜாவா வெர்ஷனை பற்றியே கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜாவா 11 வச்சுருந்தீங்கன்னா முதல் லிங்கை டவுன்லோட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் உங்கள் மிஷினில் ஜாவா 8 இருந்ததுன்னா செகண்ட் லிங்க் டவுன்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் வந்து இப்போ செகண்ட் லிங்க் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான், ஓகேவா. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் வந்து நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி போவோம், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ். இது வந்து எக்லிப்ஸ் ஐடி ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பர், ரெண்டு வெர்ஷனாக கொடுத்துருக்கான் பாருங்க. இங்கே நம்மளுக்கு வந்து மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா C++ PHPன்னு போகுது, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு இது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. நான் இப்போ உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட் ஒன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போட், அப்புறம் வந்து JSF, அது மாதிரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், அதெல்லாம் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் போட் பண்ணுறது, JPA யூஸ் பண்ணுறது, ஹைபர்நெட் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி அட்வான்ஸ் ஜாவா டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணனா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கோர் ஜாவான்றதுனால நம்ம இதுவே போதும் நம்மளுக்கு, ஓகே. விண்டோஸ் 64 பிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு பேஜ் வரும், டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்த உடனே இது மாதிரி டவுன்லோட் பாப்ப போகிறோம், டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் வந்து ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன், அதனால தேவையில்லை, நான் கேன்சல் கொடுக்குறேன். நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க, ஓகே. உங்களுக்கு எங்கே டவுன்லோட் பண்ணுமோ அங்கே டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் டவுன்லோட் ஃபோல்டர்லேயே டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓகே. இப்போ நான் கேன்சல் தந்துடுறேன். இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போன உடனே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுங்க. தனியாக ஒரு ஃபோல்டர் கேட்டது பார்த்தீங்களா, இது வந்து செட்டப்லாம் கிடையாது, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுலாம் கிடையாது, வெரி சிம்பிள் தான் இது. இந்த ஃபோல்டராக வரும், இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கட் பண்ணிக்கிங்க, எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கிங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதை கட் பண்ணி டிகோலனில் எக்ஸாம்பிள்ஸ் ஃபோல்டரில் போட்டுக்க போகிறேன். ஓகே, காப்பி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஃபைல் டைப் வந்து அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல் டைப் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. இந்த எக்லிப்ஸ் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜாவா எடிட்டர் ஓப்பன் ஆகும்,
the file type வந்து application ஓகேங்களா நான் கிளிக் பண்றேன் இத கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மார்க் ஆகுது யூசர் சுரேஷ் எக்லிப்ஸ் ஹைபன் ஒர்க் ஸ்பேஸ் இங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணுமா அந்த எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் இங்க கிரியேட் பண்ணுமான்னு கேக்குது ஓகேங்களா எனக்கு இந்த யூ சீக்வல் யூசர்ல கிரியேட் பண்ண தேவையில்லை எனக்கு வந்து எங்க கிரியேட் பண்ணனும்னா இந்த எக்ஸாம்பிள் கிரியேன கிரியேட் பண்ணனும் இப்போ என்ன பண்றோம் நான் இந்த இடத்துல இந்த பாத் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன் இங்க போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு ஸ்லாஷ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் என்ன அர்த்தம் இந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ லான்ச்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன் டிகோலன் எக்ஸாம்பிள் ஃபிளாஷ் ஒர்க் ஸ்பேஸ்னு கொடுத்தேன்னா எக்ஸாம்பிள் கீழே ஒர்க் ஸ்பேஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் அந்த ஒர்க் ஸ்பேஸ் கீழே நம்ம எல்லா ஜாவா ப்ராஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் இப்போதைக்கு ஒர்க் ஸ்பேஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணுற ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதுக்குள்ள தான் ஸ்டோர் ஆகும் இந்த லான்ச் தரேன் ஓகே லான்ச் கொடுத்தோன்னு பாருங்க இங்கே ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சுங்களா அது கீழே ஒரு டாட் மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோல்டர் கிரியேட்டாக இருக்குது அதெல்லாம் வந்து எக்லிப்ஸ் கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் ஃபோல்டர் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது இப்படி தான் இருக்கும் ஓகே அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ண பிறகு பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்புறம் வந்து கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் அ ப்ராஜெக்ட் இம்போர்ட் அ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்குது எல்லாமே நம்ம ஒன்றுனா பார்ப்போம் நம்ம ஓகே இப்போதைக்கு நம்ம எப்படி ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட்னாலே போதும் ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும் இல்லைனா இங்கேருந்தும் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் கிரியேட் ஒரு வாட்டி தான் இருக்கும் இந்த ஆப்ஷன் இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி இந்த எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் இருக்காது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இதுதான் ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் நான் எங்கே பயன்படுத்த போகிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஜாவா 1.8 யூஸ் பண்ணுறோம் ஓகே ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் கொடுக்க போகிறேன் டெமோ டெமோன்னு தான் கொடுக்க போகிறேன் ப்ராஜெக்ட் நேம் அந்த ப்ராஜெக்ட் நேம் எங்கே ஸ்டோர் ஆக போதில் எங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டிகோல் எக்ஸாம்பிள் ஒர்க் ஸ்பேஸ் டெமோ நான் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது இப்போ அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அந்த டெமோக்கு எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது நான் சொல்கிறேன் ஏன் அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் நமக்கு தேவைப்படுதுன்னு எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது அப்புறம் ஃபினிஷ் இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ எஸ்ஆர்சி கிரியேட் ஆகிடுச்சிங்களா இது நான் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை இது வந்து ஜாவா சிஸ்டம் லைப்ரரி அதாவது ஜாவா ஒர்க் பண்ணணும் நம்மளுக்கு ஜாவா நம்ம கம்பைல் பண்ண ரன் பண்ணோன்னா நம்ம ஜாவா வெர்ஷன் தேவையில்லை நம்மளுக்கு 1.8 அதுதான் இது அது அது ரிலேட்டட் லைப்ரரிஸ்லாம் இங்கே இருக்குது ஓகே ஓகே அதை அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம் நம்ம அதை பற்றி கேர் பண்ண தேவையில்லை இப்போது இங்கே ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு வச்சுங்களேன் இது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்க்கும் நம்ம டெமோ ப்ராஜெக்ட் எங்கே உருவாக்கணும் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தானே அந்த பார்த்து இங்கே அப்படியே காமிக்கிட்டு பாருங்க இப்போ அந்த பார்த்துக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு ஒர்க் ஸ்பேஸ் டெமோ டெமோக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சிங்களா அதுக்குள்ளே இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் தான் ரொம்ப மெயினானது அதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பண்ற எல்லா ஜாவா ஃபைல்ஸும் கம்பைல் பண்ணீங்கன்னா அது எதுக்குள்ள போனா பின்னுக்குள்ள போவோம் அவள் தான் எஸ்ஆர்சி ஃபோல்டர் என்ன பண்ணணும் நம்ம கிரியேட் பண்ற எல்லா ஜாவா ஃபைல்ஸும் அதுக்குள்ளதான் போவோம் அதுக்குள்ளதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அதுக்குள்ள போவது நம்ம தான் கிரியேட் பண்ண போறோம் அதுக்குள்ள ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன் இங்க இருந்து நான் பண்றேன் இப்போ நான் ஜாவா பேக்கேஜஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஓகேங்களா ஜாவா பேக்கேஜ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணனா அந்த கிளாஸை வந்து ஒரு பேக்கேஜ் கீழே கிரியேட் பண்றதுதான் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஜென்ரலா நேரா போய் கிரியேட் பண்ணக்கூடாது இவ்வளவு அப்படி தானே பண்ணிருந்தேன் எக்ஸாம்பிளுக்குள்ள டேரக்டா போய் நான் ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் காமிச்சேன் கமாண்ட் லைன்ல அப்படிதான் பார்த்தோம் அதுக்கப்புறம் பேக்கேஜஸ் உருவாக்கணும் பேக்கேஜஸ் என்னன்னு சொன்னேன் அப்புறமா ஒரு மூணு பேக்கேஜை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான் காமிச்சேன் இப்போ நம்ம பண்ண போகிற எல்லா ஜாவா ப்ராஜெக்ட்ஸுமே ஒரு பேக்கேஜுக்குள்ள தான் இருக்க போகுது ஓகே இப்போ நம்ம படிக்க போகிற கிளாஸ் என்னன்னா வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதனால என்ன பண்ண போகிறேன் நியூ பேக்கேஜ்னு சொல்லிட்டு என்ன பேக்கேஜ் டெமோ எஸ்ஆர்சி கீழே ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ பேக்கேஜ் அது என்னன்னா com.variables இல்லை இல்லை நான் என்ன பண்ண டெஸ்ட் டாட் காம் டாட் வேரியபிள்ஸ்னு கொடுத்துக்கிறேன் காம் டாட் வேரியபிள்ஸ் காம்ன்றது ஒரு பேக்கேஜ் வேரியபிள்ஸ்ன்ற ஒரு பேக்கேஜ் ஓகேங்களா டாட்ன்றது காமுன்னு சொல்லிட்டு டாட்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பேக்கேஜ் அதுக்கப்புறமா திருப்பி ஏதாவது நேம் சொன்னீங்கன்னா அது ஒரு பேக்கேஜ் இது ஒன்று ஒரு பேக்கேஜ் ஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இங்கே கேட்டாச்சு பாருங்க காம் டாட் வேரியபிள்ஸ் இது நம்ம ஃபோல்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம ப்ராஜெக்ட் எங்க இருக்கு, டெமோக்குள்ள இருக்கு ஓகேங்களா. எஃப்ஆர் ஷெல் தான் கிரியேட் பண்ணேன் நான். பேக்கேஜஸ் பாத்தீங்கன்னா காமன் ஒரு ஃபோல்டர் கேட்டா இருக்கு, அது கூட எந்த ஜாவா கிளாஸும் இல்லை, வேரியபிள்ஸும் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ளே எந்த ஜாவா கிளாஸும் இல்லை. அதனால தான் இங்க இப்படி தெரிஞ்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம நியூ கிளாஸ் இந்த பேக்கேஜ் எங்க நீங்க ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ண போறோமோ அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணீங்கன்னு ரைட் கிளிக் நியூ ஜாவா கிளாஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் டெஃப்ட்னு சொல்லி கொடுக்குறேன் ஜாவா கிளாஸ் நேம். அப்புறம் ஃபினிஷிங் கொடுக்குறேன். ஃபினிஷிங் கொடுத்தோம்னா பாருங்க என்ன மேஜிக் நடக்குதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக பாருங்க பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் கிரியேட் பண்ணதுனால இந்த கிளாஸ் இந்த பேக்கேஜ்னு சொல்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் கீவேர்டை போட்டு காம் டாட் வேரியபிள்ஸ் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் பப்ளிக் கிளாஸ்னு சொல்லிட்டு அதுவே ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இதுதான் மேஜிக் ஆஃப் ஐடிஇ ஓகேங்களா. இதுதான் ஜாவா ஐடியோட மேஜிக், அதுவே எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறமா நான் ஒரு மெயின் மெத்தட் உருவாக்கணும். இப்போ மெயின் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் மெயின் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா போதும். இது மாதிரி ஒரு விண்டோ வரும், அப்புறம் என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் என்ன பண்ணோம், மெயினும் டைப் பண்ணோம், கொடுத்தோன்னா அதே காமிக்குது. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதுவே காமிக்குது. அப்படி காமிக்கலன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்கலாம். இப்போ வந்து மெயின் காமிச்சிருச்சுங்களா, ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதை ரைட் பண்ணி கொடுத்துரும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இது மாதிரி சில விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஜாப் ப்ராப்ளம் பண்ணா பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் பாருங்க சிஸ்டம்குள்ளே என்னெல்லாம் இருக்கு காமிக்குது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அவுட். அப்புறம் அவுட் டாட் அது அவுட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு காமிக்குது. நம்மளுக்கு தேவை பிரிண்டர்ல, நம்மளுக்கு தேவை என்னது பிரிண்டர் பிரிண்ட் பண்ண போறோம். அவள்தான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து இப்போ டாட் கொடுத்துட்டு காமிக்குது. இப்போ எஸ்கேப் கொடுத்தா போயிடும். திருப்பி நீங்க அதுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கணும்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அது அவுட்டுக்குள்ள என்ன இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. நான் எனக்கு பிரிண்ட் அலன் வேணும், அதை டைப் பண்ணீங்கன்னா அது அப்படியே காமிக்கும் பிரிண்ட் அலனா. இப்போ திஸ் இஸ் மை ஜாவா ப்ரோக்ராம் யூசிங் எக்லிப்ஸ். இப்போ இதை கம்பைல் பண்ணணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும், அதுவே கம்பைல்லாம் பண்ணிக்கும். சேவ் பண்ணாலே கம்பைல் ஆகிடும். இப்போ ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தாலே போதும், சேவ் பண்ணாலே கம்பைல் ஆகிடும். இப்போ நான் என்ன சொன்னேன், பின் டைரக்டரியில் போய் ஸ்டோர் ஆகணும். டெமோவில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. டெமோவில் தான் நம்ம என்ன பண்ணோம், சாரி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. நான் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் வந்தது, அப்புறம் பின்னு ஒரு ஃபோல்டர் வந்தது. எஸ்ஆர்சிக்குள்ளே நம்ம தான் காம் டாட் வேரியபிள்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே ஒரு டெஸ்ட் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோம். அதை சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கம்பைல் ஆகிடும். அது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா பின்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காம் டாட் வேரியபிள்ஸ் கிளாஸ் நேம் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் இது. இப்போ திருப்பி எங்கே போகிறேன், இதை ரன் பண்ண போகிறேன். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் பாருங்க, இந்த அவுட்புட் வந்துருச்சுங்களா. எங்க இந்த கன்சோல் ஒரு பார் இருக்கு பாருங்க, இந்த கன்சோல்ன்ற இடத்துல தான் வரும். இந்த கன்சோல் இடத்துல தான் பிரிண்ட் ஆகும் எல்லாமே நம்மளுக்கு. இதை கிளீன் பண்ணா திருப்பியும் கிளீன் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். திருப்பியும் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அவ்வளோதான், பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னா இதில். ஓகே அடுத்த பகுதியிலிருந்து நம்ம வேரியபிள்ஸ் ஆரம்பிப்போம். வேரியபிள்ஸ்னா என்ன, ஏற்கனவே வேரியபிள்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் நான், பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.